வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமை. சனிக்கிழமைங்கிறதுனால பூசம் அல்லது அனுஷம் அல்லது உத்தரட்டாதி அல்லது திருவாதிரை அல்லது சுவாதி அல்லது சதயம் உங்கள் நட்சத்திரமா, சனிக்கிழமை பிறந்தவரா, அல்லது மகரம் அல்லது கும்பம் உங்கள் ராசியா, மேற்கு பார்த்த வாசல் உள்ள வீட்டில் குடியிருக்கிறீங்களா, சொந்த வீடோ வாடகை வீடோ, அல்லது 8ஆம் தேதி 17ஆம் தேதி அல்லது 26ஆம் தேதி அல்லது 4ஆம் தேதி 13ஆம் தேதி 22ஆம் தேதி 31ஆம் தேதி பிறந்தவரா, அம்மன் கோயில்லையும் ஆஞ்சநேயர் கோயில்லையும் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துறதும், ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுக்கறதும், எள் உருண்டை வாங்கி தர்றது அல்லது உளுந்து வடை வாங்கி தர்றது அல்லது நெய் பருப்பு எள் கலந்த சாதம் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப நல்லது. எப்படி இருக்க போகிறது இந்த சனிக்கிழமைங்கிறத இப்போ பார்க்குறோம். இன்னைக்கு நல்ல நேரம் உண்டா கிடையாது, இப்போ பார்க்கலாம். ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப கலக்கல், ரொம்ப நல்லா இருக்கு. என்ன நடக்குதோ அது நல்லது. நீங்கள் எதிர்பார்க்காத கூட நடக்கலாம், உங்கள் பார்வையில் அது மோசமானதாக கூட இருக்கலாம், ஆனால் அதனுடைய விளைவு நல்லா இருக்கும், அதுதான் விசேஷம். எனவே பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கு. மாடு எப்படி புல்லை சாப்பிட்டுட்டு பாலை தருதோ அந்த மாதிரி இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயத்தினோட விளைவு நல்லதாக இருக்கும், அதுதான். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் நல்ல நாள். ஆனால் சனி உங்களுக்கு உதவி அல்லங்கிறதுனால ஆஞ்சநேயர் கோயிலில் போய் வழிபாடு செய்கிறது சனி தோஷத்தை குறைக்கும். ஆமாம், அனுகூலமான எண் 7, 8, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களை, அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, இல்லை சொல்லிகிட்டே இருங்க. அப்பா அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் ஓம் நீலாதேவியே போற்றி, ஓம் நீலாதேவியே போற்றி, ஓம் ரோஹிணி தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான 1, 2 திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுனராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். உங்கள் பேச்சு சாமர்த்தியம், நிதானம், பொறுமை ஜெயிக்கும். மீறி உங்கள் எதிர்பார்க்காத வகையில் ஏதாவது நடந்தாலும் அதனுடைய விளைவு நல்லதாகத்தான் இருக்கும். ஆம், பிரமாதமாக இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அப்போ உங்களுக்கு தெரியாது, பின்னாடி தெரியும். நல்ல நாள், சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 1, 3 திசை தெற்கு வடக்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது, சந்தோஷம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்லது. உங்கள் எதிர்பார்ப்பை மீறி, நீங்கள் எதிர்பாராத விதமாக, உங்கள் பார்வையில் மோசம் நினைக்கிறது ஏதாவது நடந்துச்சுன்னா அதனாலேயும் உங்களுக்கு நல்லதாக நடக்கும். விளைவு உயர்வானதாகவும் சிறப்பானதாக தான் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். நல்ல நாள் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும், எல்லா வயசுக்காரர்களுக்கும். அனுகூலமான எண் 2, 3 திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்மராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு, காரியம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. மீறி நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி ஏதாவது நடந்ததுனாலோ, உங்கள் பார்வையில் அது மோசமானதாக இருந்தாலோ ஒன்றும் பயப்பட வேண்டாம், அதனுடைய விளைவு நல்லதாகத்தான் கட்டாயம் இருக்கும், சிறப்பானதாக தான் இருக்கும். ஆமாங்க, ரொம்ப ரொம்ப நல்ல நாள், சந்தோஷம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும், எல்லா வயதுக்காரர்களுக்கும். அனுகூலமான எண் 1, 2 திசை வடக்கு கிழக்கு, நிறம் வெள்ளை மஞ்சள். கன்னிராசிக்கார நேயர்களை, நிதானம். 3 நட்சத்திரக்காரர்களும் கவனமாக இருக்கணும். கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்தணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும். பேச்சினாலும் பணத்தினாலும் வம்பு வரும். எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துறது முக்கியம். கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அதில் சொல்லிகிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் நீலாதேவியை போற்றி, ஓம் கிருத்திகா தேவியை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கவனம். அனுகூலமான எண் 2, 7 திசை வடக்கு கிழக்கு, நிறம் வெள்ளை நீலம். துலாராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்திட்டா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும், பிரமாதமாக இருக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள். நீங்கள் எதிர்பார்க்காம ஏதாவது நடந்து உங்கள் பார்வையில் அது மோசம் நீங்கள் நினைச்சிங்கனாலும் அதனால ஒன்றும் தப்பில்லை, அதனுடைய விளைவு நல்லதாகத்தான் இருக்கும். நெல்லிக்காய் எப்படி ஆரம்பத்தில் கசந்து அப்புறம் இனிக்குதோ அந்த மாதிரி வரும், இன்னும் கவலைப்பட வேண்டாம், சந்தோஷமான நாள். அனுகூலமான எண் 2, 3 திசை தெற்கு வடக்கு, நிறம் வெள்ளை சிவப்பு.
விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சந்திராசிரமம் அசை உணவு கூடாது. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்தணும், பிரார்த்தனை பண்ணணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ அன்னை மகாலட்சுமி நினைக்கணும். என்ன சொல்கிறது? ஓம் பத்ரா தேவியே போற்றி, ஓம் யமுனா தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். கொடுதல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம், அசை உணவு வேண்டாம், ஜாக்கிரதை. அனுகூலமான என் திசை நிறமெல்லாம் இல்லை. தனுசு ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு நல்லா இருக்கு, சந்தோஷம், கலகிறீங்க, ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். உங்கள் எதிர்பார்ப்பை மீறி உங்கள் பார்வையில் மோசம் கெட்டதுங்கிற மாதிரி ஏதாவது நடந்ததுனாலும் அதனுடைய விளைவு நல்லதாகத்தான் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். நல்ல நாள், நிறைவான நாள். அனுகூலமான எண் 6-5, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களை, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அவ்வளோ சிறப்பான நாளாக இல்லை. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைச்சுக்கோங்க. ஓம் சோமநாதரை போற்றி, இந்த மந்திரம் காப்பாற்றும். கோயில் வாசல் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க. பேச்சினால வம்பு வரும், கவனம். பணத்தினால சிக்கல் வரலாம், கவனம். அனுகூலமான எண் 2-3, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு, சந்தோஷம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்லா இருக்கு. மீறி உங்க எதிர்பார்ப்புக்கு மீறி எதாவது நடந்துச்சுனாலும் அதனுடைய விளைவு நல்லதாகவும் உயர்வானதும் தான் இருக்கும். சிறப்பான நாள், நிம்மதியான நாள், நிறைவான நாள். அனுகூலமான எண் 2-7, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களை, அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அதில் சொல்லிகிட்டே இருங்க. அப்போ அன்னைக்கு மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. என்ன சொல்கிறது? ஓம் ஓம் சனைச்சரணே போற்றி, ஓம் சனைச்சரணே போற்றி, ஓம் சாயாதேவியை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான என் 2-3, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை. மேற்கு பார்த்த வாசலுள்ள வீடு மகரம் கும்பம் ரிஷபம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப விசேஷம். தெற்கு பார்த்த வாசலுள்ள வீடு மேஷம் விருச்சிகம் கடகம் சிம்மத்துக்கு ரொம்ப விசேஷம். ஜோசியரை கேட்டுக்கிட்டு முடிவு பண்ணுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.